தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு சிரமங்களை கொடுக்க நினைக்கிறார் என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். நீட் விலக்கு மசோதா உட்பட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 13 சட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, மூத்த தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் மற்றும் 500 மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கே எஸ் அழகிரி, ஆளுநர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருகிறார் என கண்டனம் தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு சிரமங்கள் கொடுத்து வளர்ச்சி திட்டங்களை தடுக்க பார்க்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆளுநர் தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதில் தமிழக காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் ரவி அந்த நோக்கத்தில் செயல்படுகிறார். அதற்காகவே அவர் மோடியால் அனுப்பப்பட்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்திற்கு சிரமங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அதனுடைய விளைவாக மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும். அதன் மூலமாக இந்த அரசாங்கம் வலிமை இழக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே மோடியினுடைய, ஆளுநர் ரவி அவர்களுடைய இந்த தவறான அரசியல் போக்கை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. இது தொடருமானால் மக்களை திரட்டி மக்கள் போராட்டத்தை நாங்கள் மீண்டும் நடத்துவோம்.